Namaskaram and welcome to yet another very interesting episode of Grahacharam. Chandrayaan பத்தி பேசாம இருக்க முடியாது. Current most relevant topic. Yes. So இப்போ வந்து இந்த மாதிரி சேட்டலைட்ஸ் வந்து இப்போ போய் ரீச் ஆயிருக்கு. It's a very proud moment. But இந்த மாதிரி நாம வந்து ஒரு சந்திரனியோ இல்ல கிரகங்களையோ இப்படி செயற்கையா டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது அது மனிதர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய தாக்கம் அது மாறுமா? இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது அந்த நாளில் இது செய்யாமல் இருப்பான்னு நினச்சிருக்கல நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் எப்படி ரிஷிகள்லாம் கண்டுபிடிச்சா அப்புறம் சந்திரனில் இந்த விஷயங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் திருஷ்டியில் மட்டும் இல்லை, பார்வையில் மட்டும் இல்லை, அவள் கூட சேட்டலைட்ஸ்லாம் பண்ணியிருக்கலாமே, நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் இந்த புஷ்பக விமானம் அது இதெல்லாம் படிக்கிறோம். நம்ம ஏரோப்ளைனை வச்சு நம்ம சொல்கிறோம் புஷ்பக விமானங்கிறதெல்லாம். ஏன் இங்கேருந்து சந்திரனுக்கு போனால், இங்கேருந்து அந்த லோகத்துக்கு போனால், இந்த லோகத்துக்கு இந்திரலோகத்துக்கு போனார் நாரதருங்கிறா, அங்கேருந்து இங்கே வந்தாருங்கிறா, புராணோக்தமாக நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஏன் அன்றைக்கி மட்டும் இதெல்லாம் நடந்திருக்காதா? இன்றைக்கி நம்ம லேட்டாக பிக்கப் பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லலாம். இந்த யுகத்தில் ரீடிஸ்கவர் மேபி ரீடிஸ்கவர் பண்றோம்னு சொல்லலாம். அன்னைக்கும் இது நடந்திருக்கலாம். முக்கியமா இந்த சவுத் போல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். நம்ம மூனுடைய சவுத் போல் இது வந்து யாருமே இதுவரைக்கும் செய்யலை, எந்த கண்ட்ரியுமே செய்ய முடியாத ஒரு விஷயம். நம்ம எடுத்து ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கா. இப்போ எல்லாருக்குமே இப்போ கூட நியூஸில் வந்து ஹார்ட் பீட் வந்து எங்களுக்கு அப்படியே படபடன் அடிச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இஸ்ரோனுடைய பிரசிடென்ட்டு. நம்மளால் தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம பூமி தானே, பாரத தேசம் தானே புண்ணிய பூமின்னு சொல்கிற பழம்பெரும் பூமி இல்லையா? நம்ம பாரத தேசம் தான் இதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கா. இந்த உலகத்திலையும் இந்த யுகத்திலையும் நம்ம தான் அதை போய் ரீச் பண்ண போகிறோம். ஏன் இந்த சவுத் போல் அப்படிங்கிறது முக்கியமாக பேசுகிறேன்னு சொன்னால், நமக்கு அந்த நவகிரகங்கள் செட்டை பார்த்துப்பேல் நீங்கள் கோவிலில், இந்த கோவிலில் பார்த்தேன்னா இதை வந்து சவுத் ஈஸ்டில் வச்சுருப்பா. ஆக்னேயதிக் பாகே சந்திரனை, சூரியன்லேருந்து சூரியன்லேருந்து ஆக்னேயதிக் பாகே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சவுத் ஈஸ்டில் சந்திரனுங்கிறத பிளேஸ் பண்ணியிருப்பான். ஸோ நம்ம போய் இந்த சந்திரனை போய் அந்த இடத்துல ரீச் பண்ணும்போது, இந்த சவுத் போல் அந்த சவுத் ஈஸ்ட் போலில் போய் ரீச் பண்ணும்போது நிச்சயமாக நம்மளால் நிறைய புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். ஈவன் அந்த அந்த ரோவர் அந்த இது போய் நிறைய கலெக்ட் பண்ண போகிறது, அங்கே போய் அந்த மண் சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ண போகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மூலியமாக நிறைய மெடிசின்ஸ் கிடைக்கும். கேன்சருக்கு முக்கியமான அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே அங்கேருந்து நமக்கு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதனால் ஒரு பெரிய பாதிப்பு வரும்னு தெரியல எனக்கு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் ஆக்சுவலி நேச்சுரலாகவே சந்திரன் வந்து ஒரு நூற்றாண்டுக்கு, ஒவ்வொரு செஞ்சுரியும் சொல்கிறேன், ஒவ்வொரு அந்த சென்டினரி இந்த ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு அந்த நூற்றாண்டுகளுக்கு 7 அடி விலகி போகிறதுங்கிறான். ஒரு முறை 7 அடி நகர்றது அப்படின்னு சொல்லி. ஈவன் நம்ம வந்து இப்போ இந்த தமிழ் மாசத்தோட இங்கிலீஷ் மாசம் டேட் கம்பேர் பண்ணி பாக்குறோம் இல்லையா, தமிழ் மாச தேதியும் ஆங்கில மாத தேதியும் கம்பேர் பண்ணும்போது இன்னும் போக போக அடுத்த நம்ம 2200 அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேதிகளினுடைய டிஃபரன்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகும். டெஃபினட்டாக இப்போ வந்து இப்போ டிசம்பர் மாதம் 16ஆம் தேதின்னு எடுத்துட்டா மார்கழி 1னு சொல்லுவோம். நீங்கள் 2200லாம் போகும்போது டிசம்பர் இந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தான் மார்கழி 1 வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸுங்கிறது விலகிண்டே போகும். ஸோ இது ஒரு விஷயங்கிறது இருக்காது, நேச்சுரலாகவே அது நம்மளை விட்டு விலகின்னு இருக்கு. பட் அதுக்கெல்லாம் லாட் ஆஃப் பீரியட்ஸ் ஆர் தேர். அதனால் இப்போ இந்த லேட்டஸ்ட் டைமில் வந்து நமக்கு சந்திரனில் போய் ஒரு நம்ம செயற்கையாக ஒரு விஷயத்தை இன்டர்ப்ட் பண்ணும்போது இது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தராது. ஏன்னா இட்ஸ் அ மைனூட் திங் அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்கு தான் ட்ரை பண்ணுறோம், அழிவுக்காக எதையும் ட்ரை பண்ணலை. இப்போது ஆட்டம் பாம்ஸ் மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையான ட்ரையிங் மெயினாக வந்து ரிசர்ச் ஓரியன்டாக, அதுவும் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், நமக்கு தேவையான விஷயங்களுக்கு என்ன கிடைக்கும் நம்ம எல்லாம் அனுப்பி அதனுடைய தாக்கம் மனிதனுக்கு வரும் அப்படிங்கிறத விட ஜென்ரலாகவே கிரகங்களினுடைய தாக்கம் மனிதனுக்கு உண்டு. ஸோ பிளானட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜென்ரலாகவே இருக்கும். அது வந்து இப்போது நான் இத்தனை அமாவாசை இத்தனை பௌர்ணமி கழித்து அந்த கிரகங்களினுடைய மாற்றம் வரும் அப்படிங்கும்போது பூமியிலே பார்த்திங்கன்னா மாற்றங்கள் நிறைய வரும். இயற்கை சீற்றங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரொம்ப ஒரு இடத்துல வெள்ளம் வந்து ஒரு இடம் அழிஞ்சே போய்டும், இன்னொரு இடத்துல உருவாகும், புதுசாக ஒரு இடம் உருவாகும். அதனால கிரகங்களினுடைய தாக்கத்தினால மாற்றங்கள் இது இயற்கையாக நடந்துகிட்டு இருக்க விஷயம். நம்ம செயற்கையாக போய் இந்த இந்த ஒரு சந்திரயான் விடுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்கிறது என்னுடைய ஒரு நேச்சுரல் செட்டிங் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது நமக்கு எந்த ப்ராப்ளமும் கொடுக்காது. நிச்சயமா நிச்சயமா நம்ம வந்து அங்கே இறங்கி என்ன இருக்குங்கிறத ரிசர்ச் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி மகரிஷிகள்லாம் பண்ணி இருக்கலாம், நமக்கு தெரியாது, அவா பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்கலாம். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ரீடிஸ்கவர் இந்த யுகத்தில் கலியுகத்தில் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம், பட் அதுக்கு முன்னால ஷார்ட் பிரேக் ஆன் கிரகச்சாரம். இப்போ ராசி அப்படின்ற போது லக்னம் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பற்றி நம்ம முன்னால் பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த லக்ஷாதிபதி கேள்விப்பட்டிருக்கேன், வாட் இஸ் தட் லக்னாதிபதி? இந்த லக்னம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஜஸ்ட் ஃபார் ரிமைண்ட் ஸ்ரீதேவி தீப்தி அண்ட் அவர் வியூவர்ஸ் ஆல்சோ, லக்னம்ங்கிறது என்னன்னு சொன்னால் இந்த கிழக்கு திசையை பற்றி பேசணும் இல்லையா, ஏன் எல்லாமே கிழக்க பார்த்து பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது இந்த லக்னம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால்
ஒரு குழந்தை பிறக்குது ஒரு ஊரில் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரினுடைய கிழக்கு திசையில் எந்த லக்னமானம், தட் இஸ் எந்த ராசி மண்டலம் போயின்னு இருக்கோம், அதாவது நம்ம பூமி சுற்றிகிட்டே இருக்குது, அதே மாதிரி இந்த ஸ்பேஸும் சுற்றிகிட்டே இருக்குது. இந்த அண்டத்தை தான் நம்ம வந்து 12 ராசி மண்டலமாக பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்பேஸை இதில் நம்ம பிறக்கிற பூமியில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை பிறக்கிற டைமில் அந்த ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா ஸ்பேஸ், அதில் கரெக்டாக சென்னைக்கு நேராக கிழக்கு பாகத்தில் இந்த கிழக்கு திசையில் எந்த ராசி மண்டலம் போயின்னு இருக்கோ அதுதான் இந்த குழந்தையினுடைய லக்னம் அப்படிங்கிறது டெக்னிக்கலான ஒரு எக்ஸ்பிளனேஷன். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதை பற்றி. ஆனால் ஹாரோஸ்கோபிக்கலி இந்த லக்னம் என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு சொன்னால், இந்த லக்னம் டிசைட்ஸ் த ஆன்மா. ஒரு குழந்தையினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், உள் மனசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உள் மனசு வெளி மனசு ரெண்டையும் சொல்லுவோம். இந்த ஆன்மாவை டிசைட் பண்ணுறது, அந்த உள் மனசு டிசைட் பண்ணுறது இந்த லக்னம் தான். உடல் அண்ட் அந்த வெளி மனசை டிசைட் பண்ணுறது சந்திரன், அது ராசி. சந்திரன் எங்கே இருக்காரோ அதுதான் நம்மளுடைய ராசி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம லக்னத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ லக்னம் தான் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஹூ ஆர் யூ, வாட் ஆர் யூ அப்படிங்கிறத வந்து இந்த லக்னம் தான் டிசைட் பண்ணும். ஸோ லக்னம் தான் உன்னுடைய விதியையே டிசைட் பண்ணும். இந்த லா அப்படின்னு போட்டு ஜாதகத்து கட்டத்தில் சுழிச்சிருப்பான். இந்த லா அப்படின்னு சொல்லி போட்டு சுழிச்சு போட்டு ஒரு லாவண்ணா அப்படி போட்டு ஒரு கீழே ரெண்டு கோடு போட்டிருப்பான். அதை வந்து சுழி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவா. அந்த லக்னம் சரியில்லைங்கிறது தான் அவனுடைய சுழி சரியில்லை, தலையெழுத்து அவனுடைய சுழி சரியில்லை, அவனிடத்துல இருக்க மாட்டேங்கிறான். காரணம் இந்த லக்னம் சரியாக இல்லை அப்படிங்கிறது கலோக்கியில சுழி சரியில்லைன்னு மென்ஷன் பண்றது. ஸோ லக்னம் டிசைட்ஸ் யூ, உங்களுடைய பலனை லக்னம் தான் சொல்லும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் தி லக்னம். இப்போ லக்னம் வந்து மேஷ லக்னம் வச்சுட்டா, நீங்க லக்ஷாதிபதியா லக்னாதிபதியா என்னன்னு கேட்டா, அந்த மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுட்டா அந்த மேஷ லக்னத்திற்குடைய அதிபதி, ஹூ ரூல்ஸ் தட் அந்த ராசி மண்டலத்தை யார் ஆட்சி பண்ணுவாளோ அவள் தான் அந்த லக்னத்தினுடைய அதிபதி. ஸோ மேஷ லக்னம்னு எடுத்துட்டா மேஷ லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய். இதெல்லாம் ஆல்ரெடி ரூல்ஸ் பிரிச்சிருக்கா அஸ்ட்ராலஜிக்கலி. ஸோ மேஷ லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால செவ்வாயினுடைய டோட்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த மேஷ லக்னத்துக்கார மேலே இருக்கும். செவ்வாயினாலே ஒரு வேகம், ஒரு ஃபோர்ஸ்னஸ், ஒரு வேகமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், தொண்டன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு அரசியலில் அரசியல்னு எடுத்துட்டா ஒரு தொண்டனுக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே ஒபே பண்ணுறது. மோஸ்ட்லி மேஷ லக்னத்துக்காரெல்லாம் பார்த்தேன்னா அப்படியே தே வில் ஒபே தேர் சுப்பீரியர்ஸ். ஓகே, ஆனால் கொஞ்சம் அது வேகமாகவும் இருக்கும், வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் மேஷ லக்னத்துக்காராளுக்கு. ஈவன் மிலிட்ரி பர்சன்ஸ் இதெல்லாம் செவ்வாயுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இந்த போலீஸ் மேன், ஈவன் அந்த மிலிட்ரிலேயே கூட இந்த டேங்க் ஆப்ரேட்டர்ஸ்லாம் சொல்கிறா இல்லையா, பெரிய பெரிய வெஹிக்கிள், மிலிட்ரி வெஹிக்கிள்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடியவா, இந்த டிரான்ஸ்போர்ட், பாதுகாவல், இது அத்தனையுமே மேஷ லக்னத்துக்காராளுக்குரிய ஒரு குணம். அதில் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் சேரும்போது ஒவ்வொரு விதமான பலன்கள் மாறும். இப்போ மேஷ லக்னத்திலேயே சூரியன் இருந்தால் ஒரு மாதிரியான பலன் இருக்கும். லக்னத்திலேயே சூரியன் அப்படிங்கிறது வந்து ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்கும் இல்லையா. இப்போ அதான் இப்போ லக்னம் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு அந்த சூரிய உதயம் வச்சு தானே லக்னம் கேல்குலேட் பண்ணுறா ஜாதகம் போடுறதுக்கு. சிம்பிள் சார் ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னார். சிம்பிளாக நான் சொல்லணும்னா ஒரு ஜாதகத்தோட உயிர் வந்து லக்னம்னு சொல்லலாம் இல்லையா. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ மேஷ லக்னம்னு சொன்னார், மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வானா விருச்சிகத்துக்கும் அதே தான். அப்போது உங்களுக்கு வந்து இப்போ ரிஷபத்துக்கு சுக்கரன் எடுத்துட்டோம்னா ரிஷப லக்னம்னா சுக்கரன், துலாத்துக்கும் அதே தான், மிதுனத்துக்கு எடுத்துட்டா புதன், கன்னிக்கும் அதே தான். அது மாதிரி தனுசு மகர தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு. ஸோ இது எல்லாமே அந்தந்த இது இருந்தால் கூட இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ராசியில் மூணு நட்சத்திரம் வரும். இப்போ அஸ்வினி குணம் இருக்கிறவாளே கிருத்திகையும் இருக்க மாட்டா, அதே மாதிரி பரணியும் இருக்க மாட்டா, இட் டிஃபர்ஸ். ஆமாம். ஸோ அந்த லக்னம் வந்து ஒரு கேரக்டரை சொல்கிறது அப்படின்னு சொன்னால் ஜென்ரலைஸ்டாக சொல்லலாமே தவிர அந்தந்த நட்சத்திரத்துக்கு அது வித்தியாசப்படும். இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரா, அவளுக்கு மேஷ லக்னம் அப்படிங்கும்போது அதிபதி லக்னத்துக்கு அதிபதி செவ்வாயாக இருந்தாலும் கூட அவள் அஸ்வினி நட்சத்திரம்னா ஒரு மாதிரி இருக்கும், பரணின்னா ஒரு மாதிரி இருக்கும், கிருத்திகைன்னா ஒரு மாதிரி இருக்கும், வித்தியாசப்படும். ஏன்னா நட்சத்திரத்துக்கு நாலு பாதம், நாலு பாதத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து ஆளுகிறது. அப்போ அந்த அது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய அவளுக்கு என்ன சுவை பிடிக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரன் எல்லாருக்குமே ஒரே மாதிரியே ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பாதம், செகண்ட் பாதம், தேர்ட் பாதம், ஃபோர்த் பாதம் இதில் டிஃபர் ஆகும். ஏன்னா நாலு பாதத்துக்கும் கிரகங்கள் வந்து ஒவ்வொரு கிரகம் அதிபதியாக இருக்கும். அதனால் அது இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ ஒம்பது கிரகங்களும் எடுத்துக்கோங்களேன். இப்போ சூரியன் இருக்கலாம், லக்னத்துலேயே சூரியன் இருக்கலாம், லக்னத்தில் செவ்வாய் இருக்கலாம், லக்னத்தில் சந்திரன் இருக்கலாம், லக்னத்தில் ராகு இருக்கலாம். ஸோ ஒம்பது கிரகத்துலையும் எப்படி இருக்கலாம், ஒரே கிரகம் மட்டும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதில் ரெண்டு கிரகம் சேர்ந்துருக்கலாம், மூணு கிரகம் சேர்ந்துருக்கலாம்.
ஸோ இந்த கிரகங்கிறது அந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் பொருந்தும்ல. இப்போ மேஷ லக்னம்ல இருக்கு, மேஷ லக்னம் எடுத்துட்டா அந்த லக்னம் விழற பாதசாரமே இருக்கு. ஓகே, கால்குலேட் அம்சம் சொன்னேன் இல்லையா, அந்த நவாம்சம்ங்கிறது இங்கே யூஸ் ஆகும். இந்த லக்னம் எந்த நட்சத்திர காலில் விழுதுங்கிறத வச்சும் பலன் மாறும். ஓகே, இப்போ லக்னம் வந்து அஸ்வினி ஒன்னில் இருந்தால் அப்படின்னா அதுக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். மேடம் சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொரு கிரகங்களும் ஆளும் சொன்னாங்க இல்லையா, இதில் வந்து ஸ்டார் லார்டு, ஸ்டார்னுடைய சப்லார்டு, சப் சப்லார்ட்லாம் இருக்கு நிறைய. உப நட்சத்திராதிபதி, நட்சத்திராதிபதி, உப நட்சத்திராதிபதி, உப உப நட்சத்திராதிபதினு அதை பிரிச்சுக்கிட்டே போகலாம். இதை பேஸ் பண்ணி தான் அவளுக்கு என்ன பிடிக்கும், அவளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. இப்போ ஸ்வீட்டா காரமா, இப்போ மேஷ லக்னக்காரனா கொஞ்சம் வேகம், செவ்வாய் சூடு அப்படின்னா ஒரு காரம் பிடிக்கும், சூடு பிடிக்கும்னா சுக் அதே பரணி ஒன்றில் வந்துட்டான்னா பரணி ஒன்றுங்கிறது சுக்கரனுடையது போயிடும். அப்போ இந்த சுக்கரன்னும் போது அவளுக்கு ஸ்வீட்டும் பிடிக்கும், சுக்கரன் ஸ்வீட் ஆகிடுவார் உடனே அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களை பேஸ் பண்ணி அந்த லக்னம் விழுந்திருக்கிற பாதச்சாரம், அந்த லக்னத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற கிரகங்களுடைய நிலை, அதே மாதிரி லக்னாதிபதி எங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற அதனுடைய நிலை, இது அத்தனையும் இட்ஸ் அ வெரி பிக் ஓஷன். நம்ம வந்து சிம்பிளாக ஒரே விஷயங்களை சொல்லிட முடியாது. ஜென்ரலாக மேஷ லக்னம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சுறுசுறுப்பு நிறைந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஏன்னா இது வந்து ஜென்ரலைஸ்டாக வந்து ஜோசியத்தில் எப்போவுமே சொல்ல முடியாது. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அண்ட் இந்த மாதிரி சொன்னோம் இல்லையா, லக்னம் இருக்குது, அப்புறம் லக்னத்துக்கு அந்த மூணு நட்சத்திரம் இருக்குது, மூணு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருக்குது, மூணு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து ஆளக்கூடியதுன்னு இருக்குது. அதனால் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மேஷ லக்னத்தில் சூரியன் இருந்தால் அவள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ் நல்லாயிருக்கும், அவளுக்கு நிர்வாக திறமை நல்லாயிருக்கும், அப்புறம் அவள் சுறுசுறுப்பாக இருப்பாள். ஏன்னா செவ்வாயினுடைய வீட்டில் இப்போ அதே இது மேஷ லக்னத்தில் சூரியன் உச்சனாக இருந்து அந்த ஜாதகருக்கே செவ்வாய் நீச்சனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கடகத்தில் அவளுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ் இருந்தால் கூட சில பேருக்கு எபிலிட்டி இருக்கும், ஆனால் எக்ஸிக்யூஷன் இருக்காது, அவளால் அதை செயல்படுத்தி இருக்காது, ஸ்டெபிலிட்டியும் இருக்காது சந்திரனை பொறுத்து. அதனால் இப்போ நீ கேட்ட இல்லையா, லக்ஷாதிபதினா இருக்கு, லக்னாதிபதி. ஸோ லக்னாதிபதின்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ வேணா அப்பதான் நம்ம அப்படிதான் சொல்லணும், ஒரு இன்ட்ரோ தான் பாத்துக்கிறோம், பார்த்துட்டு இருக்கோம். மேஷ லக்னம்னு எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, மேஷ லக்னத்திலேயே சூரியன் இருந்தால் என்ன மாதிரியான பலன் நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டுலாம். மேஷ லக்னம்ங்கிறது செவ்வாயினுடைய லக்னம், ஒரு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்ற, ஒரு ஃபயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த பிரேக் முன்னாடி பார்த்தோம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது அத்தனையும் இருக்கிறது மேஷ லக்னத்துக்கு இருக்கும்னா. அதுல சூரியன் வரும்பொழுது இன்னமும் அந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா சூரியன் வந்து ராஜகிரகம் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு அரசனுக்குரிய ஒரு கேரக்டர்ஸ் அத்தனை இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ கோபங்கள் ஜாஸ்தியாக வரும் எப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணும்போது. யாராவது வந்து இதுதான் ரூல் அப்படின்னு இருக்குன்னு சொன்னால் அந்த ரூலை பிரேக் பண்ணும்போது இவ்வளோ கோபம் வரும். நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம்னா, ஒரு மேஷ லக்னத்துக்கார லக்னத்திலேயே சூரியன் இருக்கிறவன் வந்து டூ வீலரில் போயின்னு இருக்கான்னு வச்சுப்போம், அவன் வந்து ஒரு சிக்னலில் போய் நிற்கிறான், ஆப்போசிட் சிக்னல் வந்து சிக்னல் விழாமலே ஒருத்தர் வேகமாக கிராஸ் பண்ணால் இவனுக்கு கோபம் வரும், கோவம் வந்து சண்டை போடுவான் பிடிச்ச. நம்ம எல்லாம் ஒரு சில பேர் வந்து காமா இருந்துருவோம், போனா போயிட்டு போறான்னு சொல்லி இவன் வந்து விடமாட்டா, தி வோன்ட் லீவ் இட் ஆஸ் அப்படியே ஒரு சாதாரணமா விடமாட்டா, கோவம் வரும் பிடிச்ச வச்சு ஏன் நீ சிக்னல் போடல, ஏன் நீ வந்த கிராஸ் பண்ணேன்னு சண்டை போடுவா. சண்டைக்கு போற ஒரு கிரகம் இப்படிதான் இருக்கணும்னா அப்படிதான் இருக்கணும். அந்த சூரியன் அரசன் ஒரு ஹையர் ஆஃபீஸர், நிர்வாகத்திறன் சொன்னா இல்லையா, அந்த நிர்வாகத்திறன் அவனுக்கு கீழே வந்து லக்னத்துல சூரியன் இருந்தாலே அவனுக்கு கீழே ஒரு பத்து பேராச்சும் வேலை பார்ப்பா, அதுவும் மேஷ லக்னத்திலே சூரியன் உச்சம் வேற, சூரியன் உச்ச பலத்தோடு இருக்கும்பொழுது ஒரு 100% நான் தான் நான் பண்ணுறது தான் கரெக்டு, ஐ எம் ஆல்வேஸ் ரைட் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு அகம்பாவம்னே சொல்லலாம், அது ஒரு கோபம் அத்தனையும் இருக்கும் அவருண்ட. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் மேஷ லக்னத்தில் சூரியனுக்கு இருக்கும்போது இருக்கும். ஒரு சின்ன அப்படின்னா கோபம் வந்துடும், முன்னுக்குன்னா கோபம் வந்துடும் அந்த இடத்துல. அதுக்கு மேலே அவள் வந்து நான் வச்சது தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு கரெக்டாக பேசுவாள், தட் இஸ் எ லக்னச்சூரியன். சந்திரன் இருந்ததுன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாள்,
அதே மாதிரி பிரின்சிபல்ஸ்ல விட்டு கொடுக்க மாட்டா. சார் சொன்ன மாதிரி சிக்னல்ல போகும்போது சண்டை போடுவான்வால, சந்திரன் இருந்ததுன்னா சரி ஒரு தடவை விடுவோம் ரெண்டு தடவை விடுவோம் அதுக்கப்புறமா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மனசுல திட்டிட்டு விட்டுருவாள். மனசுல திட்டலாம், இல்ல கொஞ்சம் பொறுமை இருக்கும். சூரியன் இருக்கிற போது வேகம் இருக்கிற அளவுக்கு சந்திரனுக்கு இருக்காது. சந்திரன் கொஞ்சம் ஏன்னா மனோகாரகன்னு சொல்றோம் இல்லையா சந்திரன், அதனால கொஞ்சம் தனிச்சிருக்கும். செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால சந்திரனுக்கு வந்து அவளுக்கு அந்த புத்தி கூர்மை அந்த வேகம் இருந்தால் கூட சிந்திச்சு செயல்படுற அளவுக்கு அவளுக்கு அந்த நிதானம் இருக்கும். அந்த வேகத்துடன் சேர்ந்த நிதானம் வந்து சந்திரன் இருக்கும்போது இருக்கும். அண்டு குடும்பத்திலையும் ஒரு நல்ல ஒரு பந்த பாசத்தோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த சந்திரன் மேஷ லக்னத்தில் இருக்கிறச்சே இருக்கும். இப்போ அடுத்தது மேஷ லக்னத்துலேயே நம்ம சூரியன் சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாயை பார்த்தோம்னா, லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா படார்னு அடிச்சிடும் போய் தப்பு பண்ணேன். சிக்னலில் கிராஸ் பண்ணுறா வார்த்தை அப்படி, இப்போ நம்ம சிக்னல் தானே பேசிகிட்டு இருக்கோம், எக்ஸாம்பிளாக ஒரு விஷயத்தில் பேசிகிட்டு இருக்கோம். அந்த ரூலை பிரேக் பண்ணும்பொழுது இவர் அடுத்து பேசிகிட்டே இருக்க மாட்டார். அந்த சூரியன் இருந்தால் இறந்து இது படார்னு அடிச்சிடும் போய் சண்டை இம்மீடியட். அந்த செவ்வாயினுடைய நேச்சர் கோபம் ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு போர் வீரன் சொல்றோம், ஒரு போர் வீரனுக்கு அந்த லக்ன செவ்வாய்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதுவும் மேஷ லக்னத்திலே செவ்வாய் இருக்கும்போது நிச்சயமா மிலிட்டரி பர்சன் அந்த மாதிரி சம்பவர் அப்படிதான் இருந்துட்டு இருப்பேன். ஈவன் இந்த நம்ம ரவுடிசம் அதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, இதெல்லாம் இந்த லக்ன செவ்வாய் பண்ணும் லக்னத்திலேயே. அதுவும் மேஷ லக்னத்திலே செவ்வாய் வேகமாக இருக்கும் பொழுது இந்த கோபம், அதுவும் இந்த செவ்வாயினுடைய சாரத்தை பொறுத்தது, எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கான்னு பார்க்கணும். கேத்துல இருக்காரு, அஸ்வினியில் இருக்காரு, இல்லை பரணியில் இருக்காரா அப்படிங்கிறத பொறுத்தது. பட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கோபம் தான், படார்னு வந்து போய் டம்மன் அடிச்சுட்டு தான் அடுத்ததே பேசுவாள். அந்த மாதிரி லக்ன செவ்வாய் மேஷ லக்னத்தில் இருக்கும் பொழுது புதன் இருக்கிறச்சு அவள் வந்து புத்தி கூர்மை இருக்கும். வந்து எந்த அதாவது இப்போ சில ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிதடிக்கேன்னு சில பேர் இருக்கும்போது அதை சாதுரியமாக புத்தியால் பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருப்பார் இல்லையா. ஸோ அந்த இது வந்து புதன் வந்து செவ்வாயினுடைய அந்த மேஷ லக்னத்தில் இருக்கும்போது அவளுக்கு அந்த சாதுரியம் இருக்கும். புத்தி கூர்மை அப்படின்னு சொல்கிறத விட சாதுரியம், சத்ரியனாக இருக்கிறத விட சாணக்கியனாக இருந்து சாதிப்பா, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருப்பா அப்படின்னு சொல்கிறது, வேகத்தோட விவேகம் சேர்ந்துருக்கிறது அதான். அதாவது செவ்வாய் இருந்தால் சத்ரியனாக இருப்பா, புதன் இருந்ததுன்னா சாணக்கியனாக இருப்பா. அடுத்து குருன்னு வரும் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லி, ஜூபிட்டர் வந்து நீதி நேர்மை நாணயம். இது ஆல்ரெடி மேஷம் வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஸோ இது ரெண்டும் சேரும் பொழுது அவன் உடனே அடுத்து கேஸ் போடுவான். இப்போ இந்த மாதிரி ஒரு ரூல ஒருத்தர் இது பண்றான்னா உடனே அவர் போய் பக்கத்தில் இருக்கிற போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அந்த டிராஃபிக் பீசிட்ட போய் அவர் டார்ச்சர் பண்ணிடுவார், போய் இவர் இந்த மாதிரி சிக்னலை கிராஸ் பண்ணிட்டா நீங்க உடனே இமீடியட்டா அவன் மேல ஆக்ஷன் எடுங்க. அதை விடமாட்டா போய் குருவா இருக்கிறதுனால ஜூபிட்டர் அப்படின்னு இருக்கும்போது தேவர் ஜஸ்டிஸ் குரு போய் அந்த மேஷத்தில் உட்காரும் பொழுது அந்த நீதிங்கிறது எனக்கு வேகமாக கிடைக்க வேண்டும், இந்த நிமிஷம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கறத விடமாட்டா போய். இதுதான் டிஃபரன்ஸ். ஓ, அந்த லக்னத்தினுடைய பேசிக் கேரக்டர் வேகம், அதோட இந்த நீதி நேர்மை நாணயம் சேரும் பொழுது இன்னமும் அதை பிடிவாதமாக பிடிச்சிப்பான். அந்த நீதி நேர்மை நாணயத்தை வேகமாக பிடிச்சுட்டு பண்ணுவா. மோஸ்ட் ஆஃப் தி ஆஃபீஸில் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த மேனேஜர்லாம் இருப்பா இல்லையா, இந்த மேனேஜர் கேரக்டர்ஸ் அந்த அவெல்லாம் இந்த மேஷ லக்னத்தில் குரு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸாக இருப்பாங்க. ஓ, ஸோ எது பண்ணாலும் ஒரு ஆர்டராக ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுல, அதுவும் மெயின்டெனன்ஸ், ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ், ஒரு அலுவலகத்தினுடைய ஒரு தலைமையாளர் ஜென்டில்னஸ் இருக்கும். அதே நேரத்தில் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷனாக இருப்பேன் மேஷ லக்னத்தில் குரு இருக்கிறவ. சுக்கரன் இருக்கிறவளுக்கு வந்து இயல் இசை நாடகத்தில் ரொம்ப நாட்டம் இருக்கும், நல்லா அழகாகவும் இருப்பாள். மேஷ லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறவளுக்கு வந்து அந்த வசீகரணம் இருக்கும். இப்போ சில பேர் சாரியவே அழகாக கட்டிக்கிறவாளும் இருக்கா, ஒரு 20,000 ரூபா புடவையாக கச்சாமச்சான்னு கட்டிக்கிறவாளும் இருக்கா. இவ்வளோ நம்மளே சொல்லுவோம் தெரியுமா, இப்போ கல்யாணத்துக்குலாம் வரும்போது நல்ல புடவை இப்படி கட்டின்னு வந்திருக்காளே அப்படின்னும். சில பேர் கந்தலா கூட கசகி கட்டணும் தெரியுமா, கந்தலா இருந்தால் கூட அழகாக கட்டிப்பாள். இது மாதிரி சுக்கரன் வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கும்போது, ஏன்னா அந்த அதிபதி வந்து செவ்வாய் பார்த்தேலா, ஸோ அது வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஒரு வேகத்தை கொடுக்கும். அதில் சுக்கரன் இருக்கும்போது கலைநயத்தோடு இருக்கிறது, இயல் இசை நாடகமில் இருக்கிறது, அந்த வசீகர தன்மை இருக்கிறது, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் சாட்டர்ன் மேஷ லக்னத்தில் சனி இருந்தால் என்ன பண்ணு, இப்போ மேடம் சொன்ன எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். அந்த 20,000 ரூபா சாரியை கூட கஜா முஜான் கட்டின்னு அதுதான் அந்த கேரக்டர். மேஷ லக்னத்திலேயே சனி இருந்தால் என்ன தான் வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போய் வச்சாலும், ஏன்னா சனி வந்து மேஷத்தில் நீச்சம், சனியினுடைய அங்கே நீச்சம். சனியே ஆல்ரெடி வந்து ரொம்ப ஒரு புவரான ஒரு பிளானட், அது வந்து தன்னை வந்து ரொம்ப ஆடம்பரப்படுத்திக்கோ அழகுபடுத்திக்கோ நினைக்காது. அழுக்கு அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் தான் சனி, சாட்டானை தான் சொல்கிறோம். அதிலும் நீச்சமாக போய் அங்கே மேஷத்தில் உட்காரும் பொழுது
அவளுடைய டியூட்டி மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் இருக்குமே தவிர வேற எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஓகே. ஸோ அந்த மாதிரி மேஷ லக்னத்தில் சட்டன் இருக்கிறவளாம் மோஸ்ட்லி சமயக்காரால இருப்பாள். ஏன்னா அவளுக்கு வந்து டியூட்டி கான்ஸ் அந்த நெருப்புங்கிற ராசி, அந்த நெருப்பு அவளுக்கு அந்த அக்னிலேயே உட்காந்துட்டு இருப்பா, ஃபயர் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பா சூட்லேயே. சனியா போனதுனால அந்த இடத்துல நீச்சமான சனியா உட்கார்ந்ததுனால சமையல், சமையல் தொழில் அப்படிங்கிறது. ஏன்னா பத்தாம் இடத்துக்கு அவளுக்கு சனிதான், செவ்வாயினுடைய வீடு. பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் சனி. ஸோ மேஷ லக்னத்துல சனி இருக்கிறவ ஒரு சமையல்காரன், இல்ல அடிமட்ட தொழில் செய்யக்கூடியவன், கட்டுப்பாடு இருக்கும் நல்ல. மேஷமா போனதுனால, மேஷ லக்னமா இருக்கிறதுனால சுறுசுறுப்பெல்லாம் இருக்கும், நல்ல வேகமா வேலை செய்யணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும். ஆனா சர்டன் நீச்சம் போனதுனால அந்த இடத்துல போய் சனி உட்கார்ந்துட்டதுனால அவளுடைய டியூட்டி வந்து அழுக்காதான் இருப்பா, லுக்கும் எடுப்பா இருக்காது. அவளுடைய வேலையும் பார்த்தா ரொம்ப ஒரு தியாக உள்ளத்தோட செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கும். அடுத்த வாளுக்கு சர்வீஸ் பண்ற நேச்சர், சர்வீஸ் பண்றது. அதுக்காக தன்னைத்தானே அழுக்குப்படுத்திக்கிறதுக்கு அவ கவலைப்பட மாட்டான். இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா, அந்த மெக்கானிக்ஸ் பாக்கலாம் நீங்க, கீழே ரோட்ல படுத்துட்டு இருப்பா. அவ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரே கருப்பா இருக்கும், ஒரு காக்கி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கீழே படுத்துட்டு ஒர்க் பண்ணுவா. நம்ம எல்லாம் கீழே படுக்கிறதுக்கு யோசிப்போம் இல்லையா, அந்த மழை நாளா இருந்தா அதுவும் கீழே சேர்ல படுத்துட்டே ஒர்க் பண்ணுவா. இந்த அத்தனையும் சாட்டானுடைய நேச்சர் மேஷ லக்னத்துல சனி இருக்கும் பொழுது. கடுமையான உழைப்பாளிகள். ராகு வந்து மேஷ லக்னத்தில் இருக்கிறச்சு, அதான் செவ்வாயினுடைய வீடு இல்லையா, ஸோ அந்த சுறுசுறுப்பு அது எல்லாமே இருக்கும். பட் ராகுவுக்கு மட்டும் எந்த கிரகம் சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ தனிச்சு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ராகு வந்து எந்த லக்னமாக இருந்து தனிச்சு இருந்தாலுமே அவளுக்கு கொஞ்சம் புத்தி தடுமாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து கொஞ்சம் மேஷ லக்னத்தில் ராகு இருக்கிறவளுக்கு அந்த புத்தி தடுமாற்றம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அண்டு அஃப்கோர்ஸ் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, செவ்வாயினுடைய வீடு அப்படிங்கிறதுனால, அண்ட் டிசிப்ளின்டாக இருப்பாள். அந்த ராகு வந்து அவளுக்கு அந்த டிசிப்ளினை கொடுக்கும். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்தால ஏந்தா அந்த டைம் சென்ஸ் இருக்கும், இந்த டைமுக்கு நான் பூஜை பண்ணணும், இந்த டைமுக்கு சாப்பிடணும். அது மோஸ்ட் ஆஃப் தெம் தே டோன்ட் ஹாவ், கொஞ்சம் பேர் தான் அதை ஃபாலோ பண்ணுறா. ஸோ இந்த மாதிரி மேஷத்தில் ராகு இருக்கும்போது அவளுக்கு அந்த டிசிப்ளின்ற லைஃப்க்கு அது வழிவகுத்து கொடுக்கும். பட் கூட யார் இருக்காங்கிறத பொறுத்து இருக்குது. சேம் அடுத்தது அப்படி அந்த கேரக்டருக்கு ஆப்போசிட் கேட்கு. மேஷ லக்னத்தில் கேத்து உட்காரும் பொழுது இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், மேஷ லக்னத்தினுடைய நேச்சர் சுறுசுறுப்பு, வேகமாக பண்ணணும், எல்லாத்தையும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இந்த கேத்து என்ன பண்ணணும்னா ஒரு ஃபிலாசபிக்கல் தாட், ஃபிலாசபிக்கல் என்ன பண்ணி என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான். இங்கே அந்த எந்த இடத்துல கேத்து இருந்தாலும் அந்த நேச்சர் தான். ஆனால் மேஷ லக்னத்தில் எப்போ கொடுக்கும்னா, அவள் செஞ்சதுக்கான பலன் கிடைக்காத பொழுது அந்த விரக்தி வந்துடும். ஓகே. மேஷ லக்னம்னா சுறுசுறுப்பு, வேகம், நம்ம இவ்வளோ தூரம் வேகமாக எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம், ஆனாலும் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கலையே, அவனுக்கு மட்டும் அந்த மாதிரி கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்கலையே, நம்ம என்ன பண்ணி என்ன ஆச்சு, வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விரக்தியான ஒரு மனநிலை, அந்த விரக்தியான மனநிலையை கொடுக்கறது கேத்து. அதனால ஒரு சில கோபம் வரும். ஸோ அந்த டிசிப்ளின்ங்கிறது அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகும். அண்ட் சில பேர் வந்து அந்த எஸ்கேபிசம் சொல்லுவா தெரியுமா, வேலை பண்ணுறதுக்கு இஷ்டம் இருக்காது, அந்த மற்ற குறை சொல்லுவா தெரியுமா, நாங்கள் போனேன் என் பாஸ் வந்து கோச்சுண்டா அதனால் நான் வேலைக்கு போகலன்னுவா. சில பேர் பாஸ் கோச்சுனா என்ன, நீ பண்ணுற வேலையை பண்ணலாம் இல்லையா. ஸோ நிறைய அந்த எஸ்கேபிசம், தனக்கு இயலாமைங்கிறத வந்து ஒத்துக்காம போடுறது. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து மேஷ லக்னம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசினோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் போகலாம்.